ரி ஒன் வெல்கம் டு சதீஷ் டெஸ்க் இது உங்கள் சொத்து அப்படின்ற வடிவேல் ஜோக்க நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க டிவியில நானும் ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கேன் அந்த ஜோக்கில் பாத்தோம்னா வடிவேல் வந்து ஒருத்தர்கிட்ட கிட்ட விற்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு கவர்மெண்ட் பஸ்ஸு அங்கே வந்த கண்டக்டர் கிட்ட இது ஏன் பஸ் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவார் ரொம்ப பண்ணியான ஒரு காமெடி அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி இது உங்கள் சொத்துன்னு எழுதிருக்கு பார்த்தீங்களா இது ஏன் சொத்து அப்படின்னு சொல்லி வடிவேல் ஆர்கியூ பண்ணுவார் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஜோக் நீங்களும் டிவியில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு நிகழ்வு வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று இல்லை ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கு அந்த நிகழ்வுகள் என்னென்ன பார்க்க போகிறோம் நினைக்கணும் நம்ம ஜார்ஜ் பார்க்கர் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நியூயார்க்கு புதுசாக வந்து குடியேறின இமிகிரண்ட்ஸ் அங்கே அங்கே வந்து அமெரிக்காவுக்கு ஆன மக்கள் அப்பாவி மக்கள் வந்து நிறைய பேர் வந்து வேற உலக வேறு நாடுகள் உலக நாடுகள் இருந்து அமெரிக்காவுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க லைஃப் ஃப்யூச்சர் பிரைட் இருக்கும்னு சொல்லி அமெரிக்காவுக்கு ஆன மக்களை எப்படி ஏமாத்துனார்ன்ற கதை தான் இது அவர் வந்து நியூயார்க் நகரத்துக்கு புதுசாக குடி குடியேற மக்கள்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேச்சு கொடுப்பாரு இந்த மாதிரி புருக்லின் பிரிட்ஜை சுற்றி பார்க்க வரவங்ககிட்ட இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபனியாக ஃபஸ்ட்டு பேசி கொடுப்பாரு ரொம்ப நல்லா அவங்ககிட்ட ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேஷன் க்ரியேட் பண்ணுவார் ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா இந்த பிரிட்ஜை நான் தாங்க கட்டினேன் கட்டினப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி கட்டினேன் இப்போ வந்து என்னால் பார்த்துக்க முடியல ஒரு நல்ல வேலைக்கு ஆள் கிடைக்கல வேலைக்கு ஆள் கிடைச்சா இந்த பிரிட்ஜில் வந்து டோல்கேட் மாதிரி போட்டு நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையாக ஒரு அருமையான பிஸ்னஸ் ஒரு லாங் டைம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஒரு நல்ல ஆள் கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க சில பேர் வந்து வித்துட்டா என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படி மட்டும் சொல்லிட்டாங்கன்னா போதும் அவங்கள வந்து டா ஈஸியாக டார்கெட் பண்ணிடுவார் என்ன பண்ணிவிட்டு டார்கெட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார்னா நீங்களே வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பார் சும்மா விளையாட்டுக்கு அவங்க வந்து ஆ வாங்கிக்கிற என்ன ரேட் சொல்கிறீங்கன்னு கேட்டார்னா கிட்டத்தட்ட ஐம்பது டாலரில் ஆரம்பித்து ஐம்பதாயிரம் டாலர் வரைக்கும் பேரம் சொல்லுவார் ரேட் சொல்லுவார் அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு சொன்னால் பக்கத்துலேயே ஒரு ஆஃபீஸ் டெப்ஸிட்டு வர ஷெட் ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்மி பார்க்கறதுக்கு அச்சு அசல் ஒரிஜினல் மாதிரியாக இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் அவங்கள நம்ப வைக்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பிரிட்ஜில் வந்து ஒரு பர்டிகுலர் பில்லரில் வந்து ஃபார் சேல்னு போர்டும் போட்டிருக்காரு நம்மளை நம்ப வைக்கிறதுக்கு ஏன்னா கேட்பாங்க சேல் சேல் போர்டே இல்லையே அப்படின்னு அதுவும் அந்த ப்ராப்பராக பக்காவாக யோசித்து செட்டப் பண்ணி பிஸ்னஸ் பக்காவான பிஸ்னஸ் கிரிமினல் மைண்ட் அவருக்கு நல்லா செட்டப் பண்ணி ஏமாற்றியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட நம்ம நிறைய பேர் ஏமாற்றிருக்காரு அவங்க ஏமாந்தவங்களுக்கு வந்து ஏமாந்த விஷயமே தெரியாது அடுத்த நாள் காலையில் போய் அந்த டோல்கேட்டை செட்டப் பண்ண ட்ரை பண்ணால் தான் தெரியும் நம்ம ஏமாத்த ஏமாந்துருக்கணும்மா அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து எல்லாத்தையும் அடித்து துரத்திடுவாங்க அப்போ வந்து அவங்க வந்து இப்போ தேடினால் ஆள் இருக்க மாட்டோம் ஆல் ஆப்ஸ்காண்டா இப்போ கம்ப்ளீட்டாக அவர் இந்த ஒரு புக்லின் பிரிட்ஜை மட்டும் கிடையாது இதே மாதிரி அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்க ஸ்டேச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படின்ற இடத்தையும் அதே மாதிரி மேடிசன் ஸ்கொயர்ன்ற இடத்தையும் வந்து விற்க ட்ரை பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் பல நாடுகளில் இருக்க பல ப்ளேஸை விற்க ட்ரை பண்ணியிருக்காரு அதாவது குறிப்பாக போனால் லண்டனில் இருக்க டவர் ஆஃப் பிரிட்ஜ் அதே மாதிரி லண்டனில் இருக்க லண்டன் பிரிட்ஜ் இது ரெண்டுத்தையும் கூட விற்றுருக்காரு மக்களிடையே ஏமாற்றி நிறையா அப்பா மக்கள் அதை பற்றி தெரியாமையும் வாங்கியிருக்காங்க அவர்கிட்ட இருந்து அவரை வந்து ஒரு ஸ்டேஜில் அவர் பண்ண கான் வந்து போலீஸுக்கு தெரிய வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க சிங் சிங் சிங்க்கிற ஜெயிலில் போட்டுடுறாங்க அங்கே வந்து அவர் எட்டு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்து இறந்துடுறாரு இது அவர் அவரை பற்றின ஒரு கதை இதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அவர் பேர் வந்து விக்டர் லஸ்டிங் அப்படின்ற பேர் அவர் வந்து ஃப்ரான்ஸில் வந்து எப்படி ஈஃபில் டவர் ஏமாற்றி மக்கள்கிட்ட விற்றுருக்காரு அப்படின்ற ஒரு கதை அதுவும் சுவாரஸ்யமான ஒரு கதை இந்த விக்டர் லஸ்டிங் வந்து ஆரம்ப காலத்தில் அவர் பிறந்த காலகட்டம் பார்த்தோம்னா ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் பார்டரில் தான் பிறக்கிறாரு இப்போ பார்த்தோன்னா செக்கோஸ்ல செக் ரிப்பப்ளிக் கிட்ட வருது அந்த இடம் அவர் வந்து படிப்பில் ரொம்ப சுட்டிங்க ரொம்ப ரொம்ப சுட்டி ரொம்ப ப்ரில்லியன்ட் அருமையாக படிப்பார் ரொம்ப ஈஸியாக கற்றுப்பார் படிக்கிறதுல ரொம்ப கிஃப்டட் டேலண்ட் அவருக்கு ரொம்ப ஈஸியாக எல்லாமே பிரெயின்குள்ளே போயிடும் அவர் சின்ன வயசுலேயே நிறைய லாங்குவேஜஸ் சரளமாக பேச கற்றுக்கிறாரு அண்ட் அவர் பேச கற்றுக்கிட்ட லாங்குவேஜஸ்லாம் பார்த்தோம்னா அந்த காலத்தில் வந்து ஹங்கேரி கற்றுக்கிறாரு அதே மாதிரி வந்து ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறாரு அதே மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கிற டச் லாங்குவேஜ் கற்றுக்கிறாரு நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிறாரு அந்த மாதிரி சரளமாக பேச முடியும் அவரால் அவர் வந்து அவரோட முப்பத்தஞ்சாவது வயசில் இங்கே இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி பாரீஸ்க்கு மூவாயிடுறாரு அவர் பாரிஸ்க்கு மூவாகிற காலகட்டம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த டைமில் வந்து ஈஃபில் டவரில் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பேப்பரில் நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் வருது என்ன மாதிரி பிரச்சனைனா ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு நிறைய ஃபால்ட்ஸ் இருக்குது ஈஃபில் டவரில் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே வந்து மக்கள் பக்கத்தில் பேசப்படுது மக்களும் இதை எதுக்கு வச்சுருக்கீங்கப்பா கலட்டி தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் மக்கள் வந்து இந்த பேச்சை வந்து அவர் காதில் விழுறப்ப அவருக்கு ஒரு ஐடியா வருது நம்ம ஏன் இந்த ஈஃபில் டவரை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாரு அவர் பிளான் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு அவர் வந்து இந்த மாதிரி இந்த சிம்பல்ஸ்லாம் பண்ணி கொடுங்க எனக்கு சீலெலாம் பண்ணி கொடுங்க என்ன வந்தால் இந்த பிளான் இந்த மாதிரி கான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த சீலெலாம் பண்ணி கொடுத்துட்றாரு அந்த சீலை எடுத்துக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா டேரெக்டாக போயிட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு லெட்டர் ரெடி பண்ணுறாரு லெட்டர் பேட் ரெடி பண்ணுறாரு லெட்டர் பேர்ட்டில் இந்த மாதிரி நாங்கள் ஈஃபில் டவரை விற்க போகிறோம் இந்த இது வந்து ஒரு சீக்கிரட்டான ஈஃபில் டவர் விற்க போகிறோம் இதுக்கு நீங்கள் இந்த மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை வச்சு அது யாருக்கு அனுப்புறாருன்னு பார்த்தோன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்க்ராப் டீலர்ஸ் ரொம்ப டாப் லெவல் ஸ்க்ராப் டீலர்ஸ்க்கு மட்டும்தான் லெட்டர் போகுது அது வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு ஒரு பெரிய லக்ஸுரி ஹோட்டலில் வச்சு லக்ஸரி ஹோட்டலில் வச்சு அந்த எல்லாம் வராங்க பார்த்து கேட்குறப்ப நீங்கள் யாருன்னு கேட்குறப்ப நான் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஆஃபீஷியல் ஹை ரேங்கிங் ஃப்ரெஞ்ச் ஆஃபீஷியல் எனக்கு வந்து இந்த ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்றுமே பிட்டிங் பண்ண சொல்லி இந்த பிட்டிங்கில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஹீஃபில் டவரை டிஸ்மேண்டில் பண்ணி பாட் பாட்டாக எடுத்து அந்த இரும்பு எல்லாம் விற்கிற பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து நம்மள முடியல ஈஃபில் டவர்ன்றது ஒரு பெரிய மானுமெண்ட் எப்படி நீங்கள் விற்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறப்ப இல்லைங்க நிறைய ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் நியூஸ் பேப்பரில் ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க மக்கள் மத்தியிலோட ஒரு பேச்சு பாட் பாட்டாக கலட்டி வித்தரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க இதை வந்து மக்கள் மதத்தில் கொந்தளிப்படுறதை நாமாங்க கொந்தளிப்பெல்லாம் வரும் நாங்கள் வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பேக் அதனால் அதனால தான் சீக்கிரட்டாக பண்ணுறோம் நாங்கள் இனிஷியலாக நீங்கள் பப்ளிக்காக போய் அப்படியே பேச வேணாம் அதை பற்றி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அங்கே வந்து ஆடியன்ஸில் யாரை டார்கெட் பண்ணலான்னு பார்க்கத்தா அவர் வந்து ஒருத்தர் மாற்றார் அவர்கிட்ட ஆண்ட்ரே பாய்சன் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பாவியாக இருக்கார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கம்மிக்கிறார் வாங்குறதுல அவரை வந்து இவர் தான் நமக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி மாற்றிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாரு அண்ட் அந்த ஆண்ட்ரே பாய்சனை அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா அவரை மட்டும் தனியாக கான்டாக்ட் பண்ணுறாரு பண்ணி என்னங்க நான் இந்த ஃப்ரெண்ட்ஸாக கவர்மெண்ட்டில் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறேன் சரியாகவே சம்பளம் கொடுக்க மாட்டுறாங்க சம்பளம் பற்றலை அப்படின்னு சொல்லி சும்மா வருத்தப்படுற மாதிரி சீன் போடுறாரு அண்ட் அவர் வந்து உண்மையாகவே வருத்தப்படுறாரு போல் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு அண்டர் டீலிங் பண்ணுறாரு என்னென்னா இந்த டீல் எனக்கே முடிச்சு கொடுத்துருங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்ல அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடலாம் நான் உங்களுக்கு நல்லா காசு தரேன் அப்படின்னு சொல்லி ஆமாம்ங்க நல்லா காசு கிடச்சா ரிட்டையர்மெண்ட் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லி இவரும் பேச்சு கொடுக்குறாரு நல்லா அவரும் டீல் போட்டு முடிச்சுட்டு எழு எழுபதாயிரம் ஃப்ரான்ச் ஃப்ரெஞ்ச் ஃப்ரங்க் அந்த காலத்தில் இப்போ மாதிரி யூரோ கிடையாது முன்னாடி ஃப்ரேங்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்ச் கரன்சி அந்த எழுபதாயிரம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரங்கை வாங்கி டாப்ஸ்காண்டாயிட்றாரு அந்த ஆண்ட்ரோ பாய்ஸ் ஒரு காலத்தில் தெரிய கட ஒரு காலக்கட்டத்தில் தெரிய வருது நம்ம ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட போகலான்னு பார்த்தா போலீஸ்கிட்ட போக முடியாது ரொம்ப அவமானமாக இருக்கும் நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னால் அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ரெஞ்ச் மானுமெண்ட்டை வந்து திருடுதலமாக வாங்க ட்ரை பண்ணுதுன்னு ஒரு பெரிய அசிங்கமாக இருக்குன்றதால போலீஸ்கிட்ட போகல அப்படியே அமைதியாக இருக்கார் அமைதியானதை பார்த்துட்டு இதே மாதிரி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிடைக்கும் ஃபியூச்சில் வேறு அவங்களோட ஒரு தேசலாம்னு சொல்லி ரெண்டாவது ஒரு டார்கெட் பண்ணுறாரு அந்த ரெண்டாவது டார்கெட் பண்ணுறப்ப வந்து அது இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி போலீஸ்க்கு போயிடுது போலீஸும் ஒரு தேட ஆரம்பிச்சிட்றாங்க இவருக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சா போலீஸ் ஒன்று தேடுறாங்கப்பா இங்கேருந்து மாட்டிப்போம் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதான் பெட்டர்னு சொல்லி எங்கேருந்து எஸ்கேப் ஆகி அமெரிக்காவுக்கு போகிறாரு அமெரிக்காவில் ஏற்கனவே இதே மாதிரி கான் பண்ண வரலாம் நம்ம ஜார்ஜ் ஜார்ஜ் பார்க்கர் அதே மாதிரி நம்மளும் அங்கே போய் பழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போகிறாரு அமெரிக்காவுக்கு போனதுக்கப்புறமா அங்கே ஒரு கான் பண்ண ட்ரை பண்ணுறாரு அங்கே பண்ணுறப்ப போலீஸ் அவரை மடைக்கிறாங்க பென்சில்வேனியாவில் வச்சு அரஸ்ட்டும் பண்ணிடுறாங்க அவருக்கு இருபது வருஷம் தண்டனை கொடுக்கப்படுதுச்சு அமெரிக்காவில் அங்கே அமெரிக்காலேயே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இறந்துடுறாரு நீங்கள் கேட்கலாம் மாதிரி அமெரிக்காவில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க இல்லைனா ஃப்ரான்ஸில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி இந்தியாவுலேயும் ஒருத்தர் பண்ணியிருக்காருங்க ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்காரு அவர் பேர் நட்வர் லால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தாஜ்மஹால் மாதிரி ரெட் ஃபோர்ட்னு சொல்லப்படுற செங்கோட்டை பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அது மட்டும் இல்லாமல் ராஷ்டிரபதி பவன் சொல்கிற அந்த பிரெசிடென்ஷியல் பேலஸ் இந்தியாவோட பிரெசிடென்ட் இருக்கட்டும் இந்த நாலு இடத்தையும் ஏமாற்றி விற்றுருக்காரு அதுக்காண்டி அவர் அரஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க அவர் ஜெயிலில் போகிறதுக்குள்ளே அவர் எஸ்கேப் ஆகிட்டார் ஒரு பயங்கரமான ஒரு கான் ஆர்டிஸ்ட் அவரும் கிட்டத்தட்ட சொல்ல போனால் பட் ஆனால் அவரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் பப்ளிக்கு தெரியல பெரிய இன்ஃபர்மேஷன் எதுவும் நியூஸ்லையும் நியூஸ் ஆர்டிகல்ஸ்லையும் வர்றதில்லை அவரை பற்றி அவர் இப்போ உயிரோடு இல்லை அவர் இறந்துட்டார் இந்த இந்த நியூஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு பாடல் ஒன்று ஞாபகம் வருது எம்ஜிஆரோட எம்ஜிஆர் படத்தில் வர ஒரு பாடல் என்ற படத்தில் வர பாடல் என்னென்னா அந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் சொல்லியிருப்பாரு திருடாதே பாப்பா திருடாதன்ற பாட்டில் வந்து முக்கியமான ஒன்று வரி திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரகன பாட்டு ரொம்ப அருமையான ஒரு பாடல் வரி திருடனையாக திருந்தினால் மட்டும்தான் திருடம் திரு திருட்ட ஒழிக்க முடியும் நம்மளால் என்ன பண்ணாலும் வந்து திருட்ட ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க நம்ம தான் கொஞ்சம் புச்சால் தனிமாதிரி இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவோம் உங்கள்கிட்ட இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ